ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டொமேட்டோ பிளான் பற்றி தான். எல்லாமே ஃபஸ்ட்டு ஏதாவது காய்கறி செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோ பிளான் ட்ரை பண்ணலாம். அது நல்லாவே உங்களுக்கு க்ரோ கொடுக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா, இந்த பனானா பீலு, எக்ஸல்ஸு, அந்த பஞ்சகவ்யா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் டொமேட்டோஸும் பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சியாக வளரும். அதே டைம் பார்த்திங்கன்னா ஈவன் சைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது என்னோடய டொமேட்டோ பிளான்ட்டு, ஒரு ரெண்டு ஸ்டெம் தான் வந்திருக்கு பாருங்க, ரெண்டே ரெண்டு தான், இது ஒன்று இது ஒன்று. நான் அது வந்து ரெண்டு பாட்டில் போட்டிருக்குறேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ டொமேட்டோஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இது பாருங்கள், சின்ன பிளான்ட்டு தான். இதில் இருந்து பாருங்கள், த்ரீ எல்லா ஃப்ளவர்ஸுமே எனக்கு வந்து டொமேட்டோஸ் கொடுத்துருச்சு. என்னங்க அந்த பூ பூக்கும்போது நம்ம கொஞ்சம் அதை வாடாமல் பார்க்கணும். நான் இப்போ 1 வீக்காக ஊரில் இல்லை, என் ஹப்பி தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணார். பூ இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அந்த பெருங்காய பவுடர் சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தெளித்து விட்டிங்கன்னா, இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலரில் பூ, இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நிறையா உங்களுக்கு டொமேட்டோஸ் வந்து கிடைக்கும். இப்போ 1 வீக்காக இல்லை, போட்டது வரைக்கும் வந்திருக்கு, ஊருக்கு போயிட்டேன். ஸோ இவர் அது போடாதனால பாருங்கள், இதெல்லாம் வந்து கருகி போயிடுச்சு. நான் உங்களுக்கு அதை இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன், நெக்ஸ்ட் அப்லோட் போடுறேன். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு எப்படி டொமேட்டோஸ் கிடைக்குதுன்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இது ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ஈவனாக வரும் பாருங்கள். என் டொமேட்டோ எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். நான் கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும் போதே வந்து பறித்து வச்சுருவேன், அப்போ தான் பழுக்கும். சிலது வந்து அதிலே பழுக்க விட்டுருவேன், ஏன்னா எங்கள் பாப்பாக்காக. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் காலங்கிறதுனால நீங்கள் 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றணுங்க. நான் நேற்று நைட்டு ஊற்றினேன், கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, மண் பார்த்தேன் ஈரமாக தான் இருக்குது, ஸோ விட்டுட்டேன். ஈவினிங்காக நான் இப்போ எப்சம் போட்டுருவேன், ஏன்னா நான் 1 வீக்காக ஊரில் இல்லைன்னு சொன்னேன், எந்த ஃபெர்டிலைசரும் போடல, அவர் வெறும் தண்ணி மட்டும் தான் போட்டுருந்தாரு. அது அவர் அந்த ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் வந்து எப்சம் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு மக்கு நான் எல்லா செடிக்கும் ஊற்றிடுவேன். எப்சம் கொடுக்கறதுனால இதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி நல்லா உங்களுக்கு க்ரோ பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டொமேட்டோ பிளான்ட் வளருங்க, ஈஸியாகவும் க்ரோ ஆகும். தக்காளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியும் சொல்கிறதா, நீங்கள் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 வீக்காக இல்லைன்னு சொல்லி என் கார்டன் கொஞ்சம் வாடி இருக்குது. இப்போ நான் அகெயின் எல்லாமே சரி பண்ணிவிடுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இது பழுக்கும் போது இப்படி தாங்க க்ரீன் ஃபுல்லாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆகும், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.